படத்துக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மறுபடியும் பா ரஞ்சித் இயக்கத்துல நடிக்க போறாரு அப்படின்ற செய்திகள் வெளியானதுலேருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்ல ரஞ்சித் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ், லொகேஷன்ஸ், கேஸ்ட்னு இப்படி அவரு ஒரு சைடு பிஸியா இருந்துட்டு இருக்கப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் 2.0 படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள்ல பிஸியா இருந்துட்டு இருக்காரு. ஸோ 2.0 படத்துடைய ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சில நாட்கள் ஓய்வுல இருந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட இயக்கத்துல அவர் மறுபடியும் ஷூட் போவாரு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாகி இந்த நிலையில இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை வித்யாபாலன் நடிப்பாங்க அப்படின்ற செய்திகளும் சேர்த்து வெளியாகி இருந்தது. ஸோ இது தொடர்பாக சமீபத்தில் வித்யாபாலன் கிட்ட கேட்டப்போ விரைவில் இதை பற்றி தெரியும் அப்படின்ற பதிலோடு அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்கிறதுனால அவங்க வேற எந்த பதிலும் தரலை அப்படின்ற செய்திகளும் சேர்த்து வெளியாகி இருக்கு. ஸோ வித்யாபாலன் ஆல்ரெடி ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்றனால இவங்க முன்னாடியே தமிழில் நடிக்க வேண்டிய படங்கள் தான், தமிழில் நடிக்க வேண்டிய ஒரு ஹீரோயின் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க தமிழில் இவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்காததுனால இங்கேருந்து பாலிவுட் போயிட்டாங்க. ஸோ பாலிவுட் போன இவங்க அதுக்கப்புறம் தமிழ் படங்களில் வரவே கூடாது அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருந்ததாகவும் அண்ட் இப்போ வந்து இது ரஜினியோட மூவி, ரஜினி படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்றதுனால மேபி அவங்க சம்மதிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.